ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது கோங்குரா பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேடில் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம், ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடரு, ஒரு மிளகாய் ஒரு 7 அல்லது 8, இல்லை அதிகமாக வேணால் ஒரு 15 கூட போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. திருப்பியும் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கோங்குரா இலையெல்லாம் நல்லா காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு கழுவிட்டு போட்டு அதை அப்படியே வதக்கிக்கோங்க. இது வந்து நான் இப்போ ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதிகமாக 2 கட்டு வேணாலும் போட்டு செய்யலாம். ஆனால் எல்லா அளவையும் 2 பங்கு ஆக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதை அப்படியே ஒரு கப்பில் மாற்றிக்கலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் எடுத்து, அதாவது மிளகாய், தனியா, ஜீரகம் எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து தனியா பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் தனியா வேணாலும் விதையாக இருக்கிறத போட்டுக்கலாம். இது வந்து எனக்கு தனியா விதை பிடிக்காதுங்கிறதுனால நான் பவுடர் போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது இதில் ஒரு 3 பல்லு பூண்டு தோலை உரிச்சிட்டு போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் அதில் நம்ம அந்த வதக்கின கீரையை ஆற வச்சு அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு அந்த பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ராக் சால்ட்டு, கல் உப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ என்னட்ட ஒயிட் சால்ட் இருந்துச்சு, அதை போட்டேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துருச்சு. அதே பேனில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். 3 பூண்டு பல் எடுத்து நீட்டு நீட்டமாக கீறிட்டு அதையும் போட்டுக்கலாம். அடுத்தது 2 வரமிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் அதில் போட்டுக்கலாம். எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி ஒரு பச்சடியெல்லாம் பண்ணுறப்ப கருவேப்பிள்ளையெல்லாம் சேர்த்து தாளித்து கொட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுமாரி சத்தும் கூட. அப்புறம் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை இதில் சேர்க்க போகிறோம். மறுபடியும் வந்து இந்த பேனில் எல்லாம் நல்லா மொழுகிட்டு எண்ணெய் மிதந்து வர்ற வரைக்கும் மிதமான தீயில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோங்குரா பச்சடி ரெடி ஆகிடும். இப்போ எல்லாம் விழுதெல்லாம் போட்டாச்சு. இதை கொஞ்ச நாளே அடுப்பில் அப்படியே கிளறிக்கிட்டே இருப்போம். பாருங்கள், எண்ணெய் மிதந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கோங்குராங்கிறது தமிழில் புளிச்சக்கீரைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப சத்தானது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதில் எல்லா மினரல்ஸும் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்டு. இதில் வந்து ஃபோலேட்டும் அதிகமாக இருக்குது. இதில் வந்து எல்லா வைட்டமின்ஸு, விட்டமின் சி எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. B6 இருக்குது. நீங்கள் இதை வந்து வாரம் 2 தடவை சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம்.